நொறுங்கின உள்ளத்தை தேற்றுவார். நம்மோடு இருக்கிறவர் ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார். உள்ளத்தை இயேசு ஆளுகை செய்வார். இயேசு பெரியவர், அவரே தேவன். நன்மையாகவே செய்வார். தாவீதுக்கு தெரியும், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படே. மனசு எனக்கு என்ன செய்வான், யார் என் சைடில் இருக்காங்களோ இல்லையோ. நம்ம எல்லாம் நியாயம் பேசும்போது மனைவியை பக்கத்தில் கூடுவீங்க, சின்ன பொண்ணை கூப்பிடுவீங்க, நீ சொல்லம்மா, நீ சொல்லு சொல்லு. அவங்க ஆமாம் சொன்னால் தான் உங்களை திருப்தி வரும். நியாயத்தை சொல்கிறாங்களோ அநியாயத்தை சொல்கிறாங்களோ, ஒன்றை மட்டும் சொல்கிறேன், நியாயத்தை மட்டும் ஆமாம் சொல்லு, அநியாயம்னா டேடி மம்மி பரவ நான் சொல்கிறேன்னு சொல்லி கொஞ்சம் வழிப்போ, அப்பந்தான் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். அலேலுயா. என்ன அலேலுயா சொல்ல மாட்டீங்களா? அம்மா பேசுறதெல்லாம் அநியாயம். இதுக்கு நான் எல்லாம் ஆமாம் சாமாம் போட முடியாது. நம்ம எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது, முடிச்சுட்டு உங்களுக்கு சப்போர்ட்டாக நான் வாரேன்னு சொல்லிட்டு போ. உன்னை காப்பாற்று, நல்ல நீதிக்கு மட்டும் ஆமாம் சொல்லு. கத்த நீதியின் தேவ, இஸ்ரவேலின் ராஜாவாய கத்த சொல்லுங்க, உன் நடுவில் இருக்கிறார், நீ தீங்கை காணாதிருப்பாய். என் ஆண்டவர் என் பட்சமாக இருப்பார். நான் நீதி கேடு அநீதி செய்ததில்லை, நான் துன்மார்க்கமாய் நடந்ததில்லை, என் கையிலே ஆண்டுக்கு விரோதமான காரியம் வந்தது இல்லை. என் கைகளின் சுத்தத்துக்கு தக்கதாக பதில் கொடுக்க போகிறார். என் பட்சத்தில் ஆண்டிருக்கிறார். The Lord is on my side, I will not fear. நான் பயப்படவே மாட்டேன்ப்பா, ஆண்டவர் என் பட்சமாயிருக்கிறார். எத்தனை பேர் கைதுக்கு ஒரு அலையிலேயே சொல்லுங்க, ஆண்டவர் எத்தனை பேருடைய பட்சமாக ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. உன் நடுவில் ஆண்டவர் இருக்கிறார். எனக்கு துன்பத்தை நடுவிலே நடக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, எத்தனை துன்பம் இருந்தாலும் ஆண்டவர் இயேசு ஒரு நாள் சொன்னார். லூக்கா 12:24 படித்தீங்கள். லூக்கா 12:24, காகங்களை கவனித்து பாருங்கள், காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அவள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவைகளுக்கு பண்டக சாலையும் இல்லை, இல்லை களஞ்சியமும் இல்லை, இல்லாவிட்டாலும் அவைகளையும் தேவன் பிழைப்பூட்டுகிறார். பறவைகளை பார்க்கலும் நீங்கள் எவ்வளவோ விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள். காகங்களை கவனித்துப்பார். ஆண்டவன் பச்சமாய் இருக்கிறார், காகங்களை கவனித்துப்பார். அது நாளைக்காக கவலையே படாது. இன்னைக்கு வேண்டிய ஆகாரத்துக்காக கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு சாப்பாடு போடுகிறார் ஆண்டவருடைய பிள்ளையே. அது கவலையே படாது. நாளைக்கு அறுவடை பண்ணணும், நாளைக்கு களஞ்சியத்தில் சேர்க்கணும், ஒரு கவலையும் படாது. அதனால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை புசிப்போம் என்று நீ கவலையும் படாதே, கேட்கவும் செய்யாதேன்னு ஆண்டவர் கீழே உள்ள வசனங்களிலே சொல்லுவார். கேட்பது தப்பல்ல. சிறு பிள்ளையாக ஆரம்ப விசுவாசி கேட்டுட்டே இருப்போம், மற்றவங்க எல்லாம் ஆண்டவர் ஏற்ற விலையிலே தருவார். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. காகத்தை பற்றிய சிறப்பை நாங்கள் வெள்ளிக்கிழமை உபவாச ஜபத்திலே பார்த்தோம். அதில் ஒன்று, அது பயப்படவே செய்யாது. நீ ஏசாயா 34 படித்து பாருங்க, அது பாழான கட்டடத்துலையும் இருக்கும், விஷ ஜந்துக்கள் நிரம்பிய அந்த இருட்டு பங்களாவுக்குள்ளேயும் இருக்கும், காட்டுக்குள்ளேயும் இருக்கும், அது ஒரு பயமும் இருக்காது. ஆனால் ஆண்டவர் எங்கூட இருக்கிறார் என்று அறிந்திருக்கிற நம்ம இருட்டை கண்டு பயப்படுறோம், திருடனை கண்டு பயப்படுறோம், எதிரியை கண்டு பயப்படுகிறோம், மந்திரவாதியை கண்டு பயப்படுகிறோம். காகத்தை கவனித்துப்போம். அல்லேலூயா. ஐயா நீ ஏன் பயப்படுற, என்னுடைய காரியங்களை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். கைதுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அருமையானவர்களே, உலகம் முழுவதும் தண்ணியில் முழுகி போச்சு. நோவாவுடைய பேழை சுமார் ஒரு வருடமாக தண்ணியில் மிதந்துட்டே இருக்கு. தானியங்கள் தீரப்போவதா தெரியாது. ஆனால் நோவா ஒரு தண்ணீருடைய நிலைமைகளை அறிய ஒரு காகத்தை தான் முதல்ல அனுப்பினார். அது வருகிறதும் போகிறதுமாய் இருந்தது. ஒரு புறாவை அனுப்பினார், ஒலிவ கிளையை கொண்டு வந்தது. மறுபடியும் அனுப்பினார், ஒரு வாரம் கழித்து திரும்பி வரல, தண்ணி வத்தி சென்ற நல்ல செய்தி அதன் மூலம் கண்டுகொண்டார். ஆனால் காகம் கடைசி வரையிலும் வருகிறதும் போகிறதுமாய் இருந்தது. இதில் ஒன்றை நாம் கற்றுக்கொள்கிறோம், இந்த கேளைக்குள்ள வைத்து கதவை பூட்டி ஆண்டவர்
மேலே சென்று விட்டார். ஒரு நாள் மறுபடியும் வருவார். அல்லேலூயா. இந்த நோவாயங்களுக்கு தானியங்களை கொடுத்து போஷிப்பித்தார். எந்த பறவைகளோ மிருகங்கள் ஆண்டவருக்கு பலியாக மாறும் என்று தெரியாது. அவருக்கு என்ன ஜீவ பலியாய் ஒப்பு கொடுப்பேன். அல்லேலூயா. கரங்களை வேத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கதவை பூட்டிய என்னுடைய பரமய ஜமான் வருகிற வரையிலும் நான் இந்த பேழை விட்டு போகவே மாட்டேன். ஆமென். அல்லேலூயா. அருமையானவர்களே, இன்றைக்கு அது போகிறதும் வருமா வருகிறதுமா இருந்தது. கடைசியில் பரமேஜமான் வந்து கதவை திறந்து ஆ மேல் தட்டை எடுத்து அவளெல்லாம் வெளியே வரும்போது ஆண்டு நின்று கொண்டே இருக்கிறார். நோவா சுத்தமான வேளிலே சிலவற்றை பலி செலுத்த தேவன் முகந்து கொள்ள காகங்களும் கா கா என்று சொல்லி பரந்த தேவனை துதித்து கொண்டே இந்த பரந்த உலகத்தில் இன்றைக்கு வரையிலும் வாழ்ந்து கொண்டே இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோ. அல்லேலூயா. அருமையானவர்களே, செப்பனியா 3 அதனுடைய 12 வசனத்தை வாசிப்போம். செப்பனியா 3:12. உன் நடுவில் சிறுமையும் எளிமையுமான ஜனத்தை மீதியாக வைப்பேன், அவர்கள் கர்த்தருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையா இருப்பார்கள். சிறுமையும் எளிமையுமானவர்களை தமது நடுவிலே வைப்பார். ஆண்டவருடைய சமூகத்திலே எளிய பிள்ளைகளை வைப்பார். அந்த ஆண்டவர் சொல்றாரு, வெளிப்படுத்தின விசேஷம் 3:20 வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 3:20. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். நம்முடைய ஆண்டவர் வாசல் படியில் வெளியே நின்றுட்டு இருக்காரு. உள்ள இப்ப யார் இருக்குது? விசுவாசி, வாலிபன், அப்பா அம்மா. ஆண்டவர் நடுவில் வர விரும்புகிறார். எபேசு சபையின் நடுவிலே வெளிப்படுத்தின விசேஷம் 2:1 ஆண்டவர் இருந்தார். இன்னைக்கு ஆண்டவர் வெளியே நிற்கிறார். சபையே, விசுவாச பிள்ளைகளே, உன் நடுவில் இயேசு இருக்கிறாரா? அல்லேலூயா. செப்பனியா 3:17 வாசிப்பீங்க, உன் தேவனாய் கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. அவன் நடுவில் இருப்பது உண்மையானால் இஸ் சோ பவர்ஃபுல், ரொம்ப வல்லமை உள்ள தெய்வம். எந்த வியாதி வந்தாலும் நீ ஜோமனி பாரு, கணவனுடைய இதய வியாதியை நீக்கி ஆயுசை பெருக பண்ணுவா. அல்லேலூயா. இயேசு இடத்துல ஒரு சாயங்காலம் வல்லமை புறப்பட்டது என்று லூக்கா 5:17 படிப்பீங்க. எல்லா வியாதிகளும் குணமானது. அன்றைய பிள்ளையே, உன் நடுவில் இருக்கிற தெய்வம் சாதாரணமானவர் அல்ல, மிக மிக வல்லமையானவர். அல்லேலூயா. எனவேதான் மரியாள் சொன்னாங்க, வல்லமையுடையவர் மகிமையானவளை எனக்கு செய்தார். கணவனுடைய உறவில்லாமல் ஓ எனக்கு ஒரு ஆம் தெய்வ குமாரனை பெற்றெடுக்கிற இந்த இம்மானுவேலை பெற்றெடுக்கிற பாக்கியம் தந்தாரே. சகோதரியே, உலகம் ஆச்சரியப்படும்படியான காரியத்தை கர்த்தர் செய்ய இரட்சகராக உன் நடுவில் இருக்க விரும்புகிறார். அல்லேலூயா. கரங்களை வேத்தி அல்லேலூயா சொல்லுங்க. உண்மையான ஒரு கணவன் மனைவி உத்தமமாக கற்புள்ளவளாக இருந்தால் ரெண்டு பேரும் கரங்கோர்த்து எதுக்கு ஜோமன்னாலும் ரெண்டு பேர் பூமியில் ஒருமனப்பட்டால் அவன் நடுவில் இயேசு இருப்பார். அல்லேலூயா. மத்தேயு 18:18-20 நீ மலையை பார்த்து பேந்து போய் என்று சொன்னாலும், குடும்பத்தில் நிறைவேற வேண்டிய காரியம் நிறைவேற நீ ஜெபித்தாலும், கணவனும் மனைவியும் ஒருமனப்பட்டு உத்தமமாக ஜோமனும். அல்லேலூயா. அப்பேற்பட உத்தம தேவ பிள்ளைகள் பூமியில ரெண்டு பேர் ஒருமனப்பட்டால். அந்த வசன வாசியே மத்தேயு 18:18-20 சத்தமாய் வாசிக்க கேட்போம். உலகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், உலகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லாமலும் உங்களில் இரண்டு பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாயிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். ஐயா, ரெண்டு பேர் ஒருமனப்பட்டா போதும், கணவனும் மனைவியும் ஒருமனப்பட்டு. ஒரு பொண்ணு இருக்கோ ரெண்டு பையன் இருக்காங்களோ எனக்கு தெரியாது. எல்லாரும் சேர்ந்து நீ எந்த காரியத்தை குறித்து கண்ணீரோடு நீ அழுது ஜெபிக்கிறியோ உன் நடுவில் இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. உன் வீட்டில் குடும்ப ஜெபம் உண்டா? காலை 5 மணிக்கு பாட்டு பாடி தோத்திரம் பண்ணி டேமரும் தட்டி
கைதட்டி பாட்டு பாடி ஆராதனை செய்து வேதத்தை படித்து தியானித்து ஒரு மணி நேரம் ஆயிலும் ஜெபமன்றியா? ஐயா, வீட்டில் பிசாசு இருக்கிறா, இருள் இருக்குது, கலகம் இருக்கு, எப்போ பார்த்தாலும் சண்டை, சந்தேகம், வியாதி, பண நஷ்டம். இயேசு நடுவில் வர விரும்புகிறார். அல்லேலூயா. சம்பாதிக்க தெரியுது உனக்கு, ஆனால் உன் வீட்டு நடுவில் இயேசு இல்லை உனக்கு தெரியுமா? நீ பிள்ளைகளுக்காக உழைக்க ஓடுற, ஆனால் ராத்திரி இந்த மனைவியும் கணவனும் கைப்பிடித்து ஜெபிக்கிறியா? உன பல காரியங்கள் உலகத்தில் வாழ திறமை இருக்கு, ஆனால் தெய்வத்தோடு உன்னுடைய குடும்ப உறவிலே நீ உறவில்லை. என்னை சரி பண்ணுவாயானால் ரெண்டு பேர் இல்லைன்னா மூணு பேர், எனக்கு ஒரு குழந்தை இருக்கலாம், ரெண்டு குழந்தை இருக்கலாம், எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கிற ஒரு டிவைன் ஃபேமிலி, ஒரு தெய்வீக குடும்பமாக நீ மாறிப்பாரு. நீ என்ன பிரேயருக்கு சுவைச்சாலும் சாயங்காலத்துக்குள்ள அந்த வீடு ஆசீர்வாதமாய் மாறும். அல்லேலூயா. வல்லமையும் பயங்கரமும் பராக்கிரமும் உள்ள ஆண்டவரே, உம்முடைய கரத்தின் கிரியைகளுக்கு கட்டளையிட சொன்னீரே. இன்றைக்கு நாங்கள் கேட்ட செய்தியின் அடிப்படையிலே நீ செயல்பட போகிற நல்ல கிரியைகளை நாங்கள் கண்ணீரோடு காத்திருக்கிறோம். உம்முடைய ஆவியானவர் ஜெயக்கொடி ஏற்றுவீராக, உம்முடைய தூதர்களை அனுப்புவீராக. உன்னதமானவரே, உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய நிழலுக்குள்ளாக, உம்முடைய சாயலுக்குள்ளாக, உம்முடைய மகிமைக்குள் ஆளுகை செய்யும், ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த செய்திகளை கேட்ட உங்கள் யாவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, எங்களுடைய ஐக்கியத்தின் சார்பாக வெளிவருகிறதான மாத பத்திரிகை சியோன் மலை உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள், உங்களுக்கு நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். எங்கள் ஐக்கியத்தின் சார்பாக வெளிவந்திருக்கிறதான சியோன் கீதங்கள் 12வது பதிப்பு இந்த பாடல் புத்தகம் வீடுகளிலும் சபைகளிலும் ஆராதனை கூடங்களிலும் பாடி ஆராதிக்க எல்லா பாடல்களும் இதில் இருக்கிறது. உங்களுக்கு இந்த பாடல் புத்தகம் தேவை என்று சொன்னால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். எங்கள் ஐக்கியத்தின் சார்பாக மிக ஜபத்தோடு எழுதப்பட்ட பாடல்கள். ஆசிர்வதிக்கும் தேவன், அற்புதர் இயேசு, சியோன் மலை 5வது பாகம். இந்த பாடல்கள் உங்களுக்கு தேவை என்று சொன்னால் உடனடியாக எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். எங்கள் தலைமை போதுக மிக ஜபத்தோடு எழுதியிருக்கிறதான புத்தகங்கள் ஜெயிக்கும் கிறிஸ்தவன், விசுவாச வீரன், ஆசிர்வாத ஊற்று என்கிறதான புத்தகங்கள் எங்களுடைய புத்தக சாலையிலே கிடைக்கும். உங்களுக்கு தேவை என்று சொன்னால் உடனடியாக எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். அநேகர் எதிர்பார்த்தது போல எங்கள் ஐக்கியத்தின் சார்பாக சியோன் ஞாயிறு பள்ளி பாடங்கள் எல்கேஜி முதல் +1 +2 முடிய எங்கள் ஐக்கியத்தின் சார்பாக வெளியிடப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தேவை என்று சொன்னால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள்.